மிக சீக்கிரத்திலே நாம் சீஷத்துவ நற்செய்தி பணி பாடத்திட்டம் பயிற்சி புத்தகம் முதலாம் பாகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு நான் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதை நான் ஒரு சிறிய கதையாக எழுதியிருக்கிறேன். இந்த காரியம் பாடத்திட்டத்துக்கு மிக பொருத்தமானவையாக இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்க போறதான பாடத்திட்டம் அர்ப்பணம். எப்பொழுதுமே நான் லூக்கா 14 அதிகாரத்திலிருந்து இந்த காரியத்தை விளக்குவேன். இங்கு இயேசு சொல்கிறதான காரியம் அர்ப்பணத்தை பற்றி நாம் பார்க்கலாம். கையிலே எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்றதை கணக்கிடுங்கள். ஏனென்றால் யாரும் ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அதை பாதியிலே விட்டு செல்வார்கள் என்றால் அதை குறித்து ஜனங்கள் கேலி செய்வார்கள் என்று சொல்கிறார். நீங்கள் மெய்யாகவே இயேசுவை பின்பற்றும்படியாக விரும்புகிறீர்களா? இயேசுவானவர் மேலோட்டமான விசுவாசத்தை விரும்புவது இல்லை. அவர் மெய்யான அர்ப்பணிப்பை விரும்புகிறார் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருந்து. இந்த பாடத்திட்டத்தை நான் எப்பொழுதெல்லாம் கேரிஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுடன் பகிர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த அர்ப்பணிப்பை குறித்து ஒரு சிறிய கதையை நான் விளக்கி சொல்லுவேன். நீங்கள் இந்த பெண்ணை உங்கள் சொந்த சமையல்காரியாக எடுத்துக்கொள்கிறீர்களா? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உதாரணத்திற்கு, உங்களுடைய திருமணத்தின் நாளின் போது நீங்கள் போதகருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும் பொழுது போதகர் இவ்வாறாக சொல்வார் என்றால், இந்த பெண்ணை உன்னுடைய வாழ்க்கையிலே சமையல்காரியாக ஏற்றுக்கொள்கிறாயா? உன்னுடைய வீடை சுத்தம் செய்யும்படியாக, உன்னுடைய பாத்திரத்தை விளக்கும்படியாக, இந்த நாள் முதல் கொண்டு உன்னுடைய வீடை எல்லாம் கூட்டி பெருக்கும்படியாகவும், உடனடியாக உங்களுடைய மனைவியானவள் நிறுத்துங்கள், இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும்படியாக உங்களுக்கு தேவைப்படும் என்றால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள், ஒரு வேலைக்காரியை வைத்துக் கொள்ளுங்கள், நான் நீங்கள் என்னை நேசிக்கும்படியாக விரும்புகிறேன், நான் எப்படியாக இருக்கிறனோ அவ்வாறாக நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவளாக இருப்பேன் என்று சொல்கிறாள். என்னுடைய பலன்களை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் முழுமையுமாக நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நம்மிடத்துல இயேசு சொல்கிறார். இதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சொல்கிறார், என்னுடைய பலன்களை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அநேக ஜனங்கள் இயேசுனுடைய பலன்களை குறித்து பேசுகிறார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொள்வதை குறித்து பேசுவது கிடையாது. இதனை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். ரோமர் 1:16 சொல்கிறது, பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெக்கப்படேன் என்று சொல்கிறார். இங்கு பார்ப்போம் என்றால் சுவிசேஷம் என்பது நற்செய்தி. இந்த நற்செய்தியை குறித்து அறிவிப்பதில் நான் வெக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை குறித்து அறிவிப்பதில் நான் வெக்கப்படுவதில்லை. நற்செய்தி என்றால் கிறிஸ்து. கிறிஸ்துவே தேவ வல்லமையாக இருக்கிறார் நம்மளை ரட்சிக்கும்படியாக. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கும்படியாக. ஏதோ அவருடைய பலனை மாத்திரம் அல்ல, முழுமையுமாக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை ரட்சிக்கவராக இருக்கிறார். இங்கே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அது என்னவென்றால், AW டோசர் அவர் சொன்ன காரியத்தை நான் இங்கு உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். சில பேருக்கு இது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். நீங்கள் என் மீது கல்லை எறியும்படியாக விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதை செய்யாதீர்கள், அது உங்களால் முடியாது. ஏனென்றால் நான் கேமரா மூலமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னதான் சொல்கிறார் என்பதை நாம் அதை புரிந்து கொள்ளும்படியாக முயற்சி செய்வோம். இதைத்தான் சொல்கிறார் AW டோசர், சில போதகர்கள் இதை குறித்து உணர்வது கிடையாது. என்னவென்றால், நம்மளை ரட்சிப்பது இயேசுனுடைய கிரியை அல்ல, மாறாக இயேசுவே நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். மேலும் அவருடைய ஆளுகையானது நம்மளை ரட்சிக்கவில்லை, மாறாக கிறிஸ்துவே நம்மளை ரட்சிக்கவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அதை தவிர்த்து நாம் வேறு ஏதாவது காரியத்திலே நம்முடைய விசுவாசத்தை வைப்போம் என்றால், அவருடைய சிலுவையாக இருக்கட்டும், அவருடைய ஆசாரியத்துவமாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நமக்கு எதுவும் உண்டாக போவது கிடையாது. ஆனால் நாம் கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களும், கிறிஸ்துவினுடைய சிலுவை, அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அவருக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. அதிலிருந்து அவரை நாம் பிரிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவத்தில் எவ்வாறாக செயல்படுகிறார்கள் என்றால், கிறிஸ்துவின் பலனை மாத்திரம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நிராகரிக்கிறார்கள். நான் சொல்கிற காரியம் விளங்குகிறதா? இது எவ்வாறாக இருக்கிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே திருமணத்திலே என்னுடைய மனைவியை ஒரு வீட்டு வேலை செய்யும் வேலைக்காரியாக நான் மணந்து கொள்கிறேனே தவிர, அவளை என்னுடைய வாழ்க்கையிலே முழுமையுமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியமாயிருக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்கிறது. யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது அவருடைய செய்த காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது தெளிவாக நமக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சகல காரியங்களும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய பிள்ளைகளாகும் பொழுது நாம் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மளை அழைக்கிறார் அர்ப்பணிப்போடு வாழும்படியாக. தேவன் நம்மளை அழைக்கிறார் இயேசுவோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளும்படியாக, ஒரு திருமணத்தை போல் உறவை ஏற்படுத்தி கொள்ளும்படியாக. ரோமர் 7:4, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தொருளானீர்கள். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், என்னுடைய மனைவியை நான் என்னுடைய தனிப்பட்ட வேலைக்காரியாக நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. மாறாக நான் அவளை முற்றிலுமாக மணந்திருக்கிறேன், முற்றிலுமாக அவளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகையினால் அவளுடைய பலன்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அவள் செய்து தருகிறாள் எனக்கு உணவு, வீடை பார்த்துக்கொள்கிறாள், வீடை சுத்தம் செய்கிறாள். ஆகவே நான் அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவள் மூலமாக நான் பலன்களை அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இதே போலதான் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பலன்களை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நித்திய நித்தியமாக அவரை தழுவிக்கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும் எப்பொழுதும். இங்கே நான் நிறுத்தும்படியாக விரும்புகிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் சிந்தியுங்கள், இதை குறித்து தியானியுங்கள்.